உடனே இந்திய அரசின் புள்ளி விவரங்கள் படி 50% பெண்களுக்கு இரும்பு சத்து குறைவு. டெஸ்டெல்லாம் பண்ணவே வேண்டாம், நாங்க பார்க்க வேண்டாம், கண்ணை பார்க்க வேண்டாம், புள்ளி விவரத்தை வச்சே சொல்லலாம். இங்க இருக்கிற பெண்கள்ல 50%, 47% 50% வந்து இரும்பு சத்து குறைவு. நம்ம நினைக்கலாம் என்ன சார் செய்ய போகுது, அடிமையெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னு தோணலாம். ஆனா பல நோய்களுக்கு அடிப்படை பிளாட்ஃபார்மே அயன் டெஃபிஷியன்சி தான். நல்ல அறிவியலை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நம்ம ரத்த சிவப்பணுக்கள்ல ஒட்டி இருக்கிற அந்த ஹீம் இரும்பு சத்து இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம சுவாசிக்கிற காத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்து உடம்பு முழுக்க கொண்டு போகுது. ஒருவேளை அந்த ஹீம் அந்த ஹீமோக்ளோபின் பாதியா இருக்கு, 30% குறைவா இருக்கு அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள இருக்க கருப்பையோ சினைப்பையோ இதயமோ நுரையீரலோ சிறுநீரகமோ அத்தனைக்கும் ஆக்சிஜன் 50% குறைவா தான் போகும், 30% குறைவா தான் போகும். அவை எல்லாம் திணறிக்கொண்டேதான் இருக்கும். அப்ப அப்படியான ஒரு சூழல்ல அந்த சிறு சிறு உறுப்புகள்ல சிறு சிறு நாளங்கள்ல நடக்கக்கூடிய சில சிதைவுகள் உங்களுக்கு 35 வயசு ஆகும் போதுதான் ஒரு நோயா தெரிய வரும், 40 வயது ஆகும் போதுதான் தெரிய வரும். அப்ப நம்ம இப்ப அலட்சியமா இருந்துட்டு 40 வயசுல இன்னும் பெரிய மன அழுத்தத்துல இருப்போம். ஒரு குடும்பம் இருக்கும், ஒரு பணி இருக்கும், ஒரு பொறுப்பு இருக்கும், ஒரு குழந்தை இருப்பாங்க, நமக்கு வயது போயிருக்கும். அந்த சூழல்ல வர்ற நோய் உடலுக்கு தரக்கூடிய வலியை விட உள்ளத்துக்கு தரக்கூடிய வலியும் சமூகத்தில் கொடுக்கக்கூடிய வலியும் மிக அதிகமான விஷயம். அப்ப இரும்பு சத்தம் முதல்ல சரியாகணும். நீங்க அத்தனை பேரும் உங்களுடைய இரும்பு சத்தினுடைய அளவு தெரிந்திருக்க வேண்டும் நண்பர்களே. உங்க உயரம் தெரியும், உங்களுடைய எடை உங்களுக்கு தெரியும், ஆனால் உங்களுடைய இரும்பு சத்தின் அளவு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு 9.5 இருக்கு, 8.7 இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா, அடுத்த செமஸ்டர் முடிகிறதுக்குள்ள ஒரு 6 மாசத்துக்குள்ள நான் இன்னொரு ஒரு யூனிட் கூட்டிடுவேன், இன்னொரு 2 யூனிட் கூட்டிடுவேன். நீங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா முயற்சி எடுக்கணும். இயல்பா உணவின் மூலமாகவே கொண்டு வரலாம். எப்படி? கம்பு, கம்பஞ்சோறுன்னு சொல்ற கம்பம் களி, கம்பம் கூழ், கம்பு சோறு, கம்புல செய்யக்கூடிய தோசை, அது ஒண்ணு போதும். அரிசியை விட 8 மடங்கு இரும்பு சத்து கம்புல இருக்கு. அரிசியை விட 8 மடங்கு இரும்பு சத்து இருக்கு கம்பு. ஆனா நம்ம பல பேர் வந்து அதனுடைய சுவை பிடிக்காது, அதெல்லாம் யார் சாப்பிடுவாங்க அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கீங்க. ஆனா மிக சுவைபட சாப்பிட முடியும் கம்பஞ்சோறுல வந்து. வெறும் மோர்ச்சோறு கம்பஞ்சோறு கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு வாரத்துக்கு 2 நாள் எடுத்துக்கொள்ளும். திரை அரிசி பொங்கலா சாப்பிட்றதுல, நம்ம சாதாரணமா பொங்கல் சாப்பிட்றோம், நார்மல் அரிசிக்கு பதிலாக திரை அரிசி பயன்படுத்துவோம். திரை அரிசியில பொன் மஞ்சள் நிறமா இருக்கும் அந்த அரிசியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, வெள்ளரிசி வெள்ள விளையா இருக்கு, இது மஞ்சள் நிறமா இருக்கு. இந்த மஞ்சள் நிறம் ஏசியன் பெயிண்ட் அடிச்சிருக்கு இல்ல, அந்த பொன் மஞ்சள் நிறத்தை இந்த கீழே இருக்க பாக்டீரியாவும் மண்புழுவும் தான் நமக்காக கொண்டு வந்து கொடுக்குது. அதுக்கு ஆங்கிலத்தில் பேர் லைகோபீன், பீட்டா கரோட்டீன், ஆந்தோசைனின் அப்படிங்கிற அந்த நிரம்பி சத்துக்கள் எல்லாம், அவை எல்லாம் புற்றுநோய்கள் வரைக்கும் நம்மை தடுக்கக்கூடிய ஒரு சத்துக்கள். ரொம்ப சாதாரணமா தெரியும் புற்றுநோய் எவ்வளவு பெரிய நோய், ஆனா அதை தடுக்கிறதுக்கான முனைப்பு ஒரு கத்திரிக்காயின் தொழிலையும் திராட்சையினுடைய தொழிலையும் சிகப்பரிசியில் இருக்கக்கூடிய சிகப்புலையும் இந்த பொன் மஞ்சள் நிறம் கொடுக்கக்கூடிய திரை அரிசியிலையும் ஒட்டி இருக்கு. நம்ம எத்தனை பேர் நமக்கு தெரியும், நம்ம இயல்பா சாதாரணமா கிடைக்குதுங்கிறதுனாலே அதை வந்து ரொம்ப எளிதா அதை பற்றி பெரிய அக்கறை கொள்ளாமல் இருக்கிறோம். நண்பர்களே, இரும்பு சத்தை கூட்டுவது, இது மாதிரியான சிறுதானியங்கள்ல ஏதாவது ஒரு குட்டி குட்டியான நலக்கூறுகளை அன்றாட உணவில் எடுப்பது நமக்கு ஏதாவது ஒரு நற்பலனை கொடுத்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்டா நாளைக்கு கேன்சர் வராது, இல்ல கேன்சர் இருந்தா சாப்பிட்டா சரியா போகும் நான் சொல்லவே வரல. பட் இதெல்லாம் எடுக்க எடுக்க மெல்ல மெல்ல தான் நமக்கு ஆரோக்கியம் பிடிக்கும். சில பேர்லாம் மெல்ல மெல்ல பார்க்க பார்க்க தான் பிடிக்குங்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இதெல்லாம் சாப்பிட சாப்பிட தான் உடம்பு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நாம் உடலில் வந்து ஆரோக்கியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இது மாதிரியான சிறுதானியங்கள் பயன்படும் நண்பர்களே.